வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் பரிமல ரெங்கநாதர் ஆலயத்தின் ஏகாதசி பெருவிழாவின் பத்தாம் நாள் திருவிழாவில் ஆழ்வார் மோட்ச நிகழ்ச்சியும் படியேற்ற சேவையும் நடைபெற்றது நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் இருபத்தி இரண்டாவதும் பஞ்ச அரங்க சேத்திரங்களுள் ஐந்தாவது தேசமுமான பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது சந்திரன் இந்திரன் உள்ளிட்டோர் வழிபட்டு சாபம் நிவர்த்தியான ஆலயமான இங்கு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த இருபத்தோராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ராபத்து விழாவின் பத்தாம் நாள் திருவிழாவில் பெருமாள் ரங்கமன்னார் அலங்காரத்தில் பரமபத வாசல் வழியை எழுந்தள்ளினார் தொடர்ந்து நம்மாழ்வார் மூச்ச நிகழ்ச்சியும் வீதி உலாவும் நடைபெற்றது அதனையடுத்து படியேற்ற சேவை நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் திண்டுக்கல்லில் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாயின் நலத்திட்ட பணிகளை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் துவக்கி வைத்தார் திண்டுக்கல் பகுதிகளில் நடைபயிற்சி பாதை அடங்கிய பார்க் மற்றும் கலையரங்கங்களை அதிக அளவில் இல்லாத காரணத்தால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாயில் திண்டுக்கல் நகர்பகுதிகளின் முக்கிய ஐந்து இடங்களில் பூங்காக்கள் நடைபயிற்சி பாதை மற்றும் ஒரு கலையரங்கம் அமைக்கும் நலத்திட்ட பணிகளை தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இந்த பகுதிகளில் அமைக்கப்படும் நலத்திட்ட பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு என்னுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஆறாம் காலைக்கு திறந்த வெளி கலையரங்கம் ஒன்று இங்கு கட்டுவதற்கு அன்றைக்கு பூஜை பூஜை போடப்பட்டிருக்கிறது அதே போல விவேகானந்த நகர் தேவசகாய நகர் அபிராமி அம்மன் நகர் ராஜலட்சுமி நகர் மொத்தம் நேற்றைக்கு பூங்கா அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்க பகுதியில் இருக்கிற நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த நான்கு பூங்காக்களும் அமைப்பு அமைக்கப்படுவதற்கு இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் அருகே வயல்வெளியில் மின்சார வேலையில் சிக்கி உயிரிழந்தவரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் அடுத்த தாமல் அருகே உள்ள மேல் ஒட்டிவாக்கம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் இவர் அப்பகுதியில் அவருக்கு சொந்தமான வயல்வெளியில் விவசாயம் பார்த்து வருகிறார் பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்துவதால் நிலங்களை பாதுகாத்திட திருட்டுத்தனமாக மின்சார வேலை அமைத்துள்ளார் இந்நிலையில் பரமசிவம் என்பவர் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது ராமகிருஷ்ணனின் மின்சார சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த பாலுச்செட்டி சத்திரம் காவல் ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் போலீசார் பரமசிவத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் ராமகிருஷ்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ராமகிருஷ்ணன் நிலத்தில் உயிரிழந்த பரமசிவத்தின் உடலை சில மர்ம நபர்கள் உதவியுடன் ராமகிருஷ்ணன் அவருடைய நிலத்திலிருந்து சிறிது தூரம் தள்ளி உள்ள வயல்வெளியில் போட்டுள்ளது தெரியவந்துள்ளது இதனை அறிந்த பரமசிவத்தின் உறவினர்கள் பாலுசெட்டி சத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இறப்பிற்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் என கோரிக்கை விடுத்தனர் காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக சுவாமி பாபா ராம்தேவ் வருவதால் மாநில நிர்வாகிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரத்திற்கு முதல் முறையாக ஹரித்வாரில் உள்ள சுவாமி பாபா ராம்தேவ் வருகிற ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்கள் வருகை தந்து யோகாசன பயிற்சி முகாமில் கலந்து கொள்கிறார் இது குறித்து காஞ்சிபுரம் லிங்கப்பன் தெருவில் அமைந்துள்ள வேத பவனம் கட்டிட வளாகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பதஞ்சலி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி தமிழ்நாடு யோக் சமிதி தலைவர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழா ஏற்பாடு மற்றும் சேவையாளர்களில் கலந்து கொண்டு பணியாற்றும் விதம் குறித்த கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் இருபத்தி ஒராம் தேதி இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் சுற்றுலா கலை விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற சித்தன்னவாசலில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் சுற்றுலா கலை விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பரதநாட்டியம் குச்சிப்புடி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே கே ரிதீஷ் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்

காஞ்சிபுரத்தில் பல்வேறு அமைப்புகள் மூலம் இலவச மருத்துவ முகாம்கள் நடைபெற்றதில் திரளான பொதுமக்கள் பயனடைந்தனர் காஞ்சிபுரம் செங்குலு நீரோடை வீதியில் உள்ள ஜெயின் ஆலயத்தில் ராமச்சந்திர மருத்துவமனை மாவட்ட பார்வை தடுப்பு சங்கம் மற்றும் ஜெயின் இளைஞர்கள் சங்கமும் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமினை மோகன்லால் ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர் மேலும் கண் கண்ணாடிகள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டது இதேபோல் இந்திய மருத்துவ சங்கம் ஸ்ரீ கணபதி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பில் கைலாசநாதர் கோவில் அருகே இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் திண்டுக்கல்லில் அனைத்து மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் வாழ்வுரிமை மீட்பு மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் முதன்முறையாக அனைத்து மேடை கலைஞர்களின் வாழ்வுரிமை மீட்பு மாநாடு ஸ்பென்சர் காம்பவுண்ட் மைதானத்தில் நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்டங்கள் முழுவதிலும் இருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர் மாநாட்டின் பேருந்து நிலையத்தில் இருந்து மேல தாளங்களுடன் ஆடிக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் மாநாட்டில் நடன இயக்குனர் ராபர்ட் குத்துவிளக்கேற்றி மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் மாநாட்டில் கலை பண்பாட்டுத் துறையில் அரசு அங்கீகாரம் பெற அடையாள அட்டை வழங்க கோரியும் ஆபாச நடனம் அரங்கேற்றுபவர்களை கைது செய்ய உறுதுணையாக இருப்பதாகவும் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வயது முதிர்ந்த மேடை நடன கலைஞர்களுக்கு இலவச பேருந்து பயனாட்டை வழங்கக் கோரியும் நடன நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நீதிமன்ற நிபந்தனைகளை நீக்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என அனைவராலும் போட்டுதல்குரிய ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இவ்வாலயத்தில் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கி பகல்பத்து திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ராப்பத்து திருநாளின் முதல் நாளான டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெற்றது வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் ராபத்து திருநாளில் பத்து திருநாளன்று நம்பெருமாள் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு பரமபத வாசல் வழியாக சந்திர புஷ்கரணி குளத்தை வந்தடைந்து அங்கு தீர்த்தவாரி கண்டறினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களும் புனித நீரை தெளித்துக் கொண்டு வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே புதிதாக நிறுவப்பட்ட மின்கம்பம் தண்ணீரில் நனைந்து சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது சேதத்தை தவிர்க்க அதிகாரிகள் வராததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் தலைமை பேருந்து நிலையத்தில் பின்புறம் சேதமடைந்த மின்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பம் நிறுவும் பணி சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் குறிஞ்சி லாஜ் அருகில் உள்ள மின்கம்பத்தின் அடியில் மாநகராட்சி குடிநீர் குழாய் உடைந்து நீர் வெளியேறியதில் நீர் முழுவதும் மின்கம்பத்தின் அடியில் தேங்கியுள்ளது மண் நனைந்து உரியதில் கெட்டித்தன்மை குறைந்து மின்கம்பம் சாய்ந்துள்ளது உடனே அருகில் இருந்தவர்கள் தங்களது வாகனங்களை வைத்து பாதையை மறித்து அந்த பகுதி வழியாக செல்லும் பொதுமக்களை வேறு வழியில் செல்லுமாறு வலியுறுத்தி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் ஆனால் தற்போது வரை அதிகாரிகள் வராத காரணத்தால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சிங்கம் அடுத்த காஞ்சிய சமூக நலத்துறையின் சார்பில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கும் விழா நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் வருடத்திற்கான அனைத்து திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை செங்கம் கலசப்பாக்கம் கீழ்பென்னத்தூர் தன்றாம்பட்டு போளூர் புதுப்பாளையம் துரிஞ்சபுரம் மற்றும் ஜவ்வாது மலை ஆகிய ஒன்றியங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது மதிப்பீட்டிலான தங்க நாணயமும் மற்றும் நிதியுதவி தொகையும் வழங்கப்பட்டது இதில் தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் பானு செங்கம் வட்டாட்சியர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்